இன்றைய வணிக செய்திகள். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 187 புள்ளிகள் உயர்ந்து 57,807 முடிஞ்சிருக்கு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 53 புள்ளிகள் உயர்ந்து 17,266 இன்றைக்கு வர்த்தகம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நியூஸை எத்தனை பேர் சன் டிவி நியூஸில் கேட்டிருப்பீங்க, இல்லை நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க பங்கு சந்தை செய்திகள்னு சொல்லிட்டு கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது வரைக்கும் கூட சொல்லலாம், இது வரைக்குமே இது எதுக்கு பங்கு சந்தைன்னு எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் புள்ளி ஏறிச்சுன்றாங்க, ஏன் புள்ளி இறங்கிடுச்சுன்றாங்க, கிட்டத்தட்ட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் வரைக்குமே எனக்கு இன்னமும் தெரியாமல் இருந்துன்னு சொல்லலாம். இதை ஏன் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எதுக்காக எதுக்காகனு சொல்லிட்டு நிறைய டவுட் வந்திருக்கு. இதேமாரி எத்தனை பேர் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பங்கு சந்தையை பற்றி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன், இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வீடியோ. இதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம சேனல் நீங்கன்னா சப்ஸ்கிரைபர்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ வாங்க பங்கு சந்தை கிட்டே போயிடலாம். ஆல்ரெடியே பங்கு சந்தை என்றால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸோ அதை செக் பண்ணாதாங்க ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேங்க. ஏன்னா இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்திங்கன்னா பங்கு சந்தையோட பேசிக்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப முதல் படி அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் பார்த்துருங்க, பார்த்துட்டு இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸும் பார்க்க ஆரம்பிங்க. பங்கு சந்தனா என்னன்னு சொல்லிட்டு அதிலே சொல்லிடுவேன், ஒரே ஒரு லைனில் சொல்லிடுறேன். ஒரு கம்பெனி அவங்களுக்கு அதிகமாக முதலீட்டு அதிகமாக தேவைப்படுறதுனால அவங்களோட கம்பெனி ஷேர்ஸை வந்து பங்குகளாக வந்து நம்ம பங்கு சந்தையில் விற்பாங்க. ஓகேங்களா, இன்னும் டீட்டெயிலாக வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்து தான், ஸோ ஒரு கம்பெனி வந்து அவங்களுக்கு முதலீடு அதிகமாக தேவைப்படுறதுனால அவங்களோட கம்பெனி ஷேர்ஸை வந்து பங்குகளாக ஆக்கி பங்கு சந்தையில் விற்பாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் பங்கு வாங்கவும் செய்வாங்க, விற்கவும் செய்வாங்க. இதுதான் பங்கு சந்தையில் நடக்கும் இன்றைக்கி. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்றைக்கி பங்கு சந்தையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஓகேங்களா, நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று வந்து பிஎஸ்சி, இன்னொன்று வந்து என்எஸ்சி. நிஃப்டி ஏறிடுச்சு, சென்செக்ஸ் இறங்கிடுச்சு, ஸோ இதெல்லாம் வந்து இதை வச்சு தான் சொல்கிறாங்க. அது என்ன ஏறிடுச்சு என்ன இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல பிஎஸ்சி, பிஎஸ்சின்னா என்னென்னு பார்ப்போவாங்க. பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதோட அப்ரிவேஷன். ஓகேங்களா, இங்கேயே போட்டிருக்கோம் பாருங்கள், பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது எப்போ ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா 1875. இதுதான் நம்ம ரொம்ப பழமையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், என்எஸ்சி சொல்லியிருப்பேன். என்எஸ்சி என்எஸ்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது பார்த்திங்கன்னா 1992 ஆரம்பித்தாங்க. ஸோ இதிலேயே தெரிஞ்சிருக்கும் எது பழசு எது புதுசு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஎஸ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு, கிட்டத்தட்ட புரோக்கர் வச்சு புரோக்கர் மூலிமா பங்கு வாங்கிறது அது இது, அப்புறம் பேப்பர் மூலிமா பங்கு வாங்கிறது அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிஎஸ்சியில் நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் பேப்பர்லெஸ் ஆகிட்டாங்க, இப்போ எல்லாமே பேப்பர்லெஸ் தான் போயிட்டுருக்கு. பட் என்எஸ்சி வர சொல்ல பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் தான், பேப்பர்லெஸ் தான். என்எஸ்சி வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில், அதை இன்னும் அதிக பேர் ஷேர் மார்க்கெட்டில் வர ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ ஓகே, பிஎஸ்சினா என்னென்னு பார்த்துட்டோம், என்எஸ்சினா என்னென்னு பார்த்துட்டோம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் குறியீடு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஓகேங்களா, பிஎஸ்சியோட குறியீடு தான் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். என்எஸ்சி சொல்லியிருந்தாலே நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதோட குறியீடு தான் பார்த்திங்கன்னா நிஃப்டி. ஓகேங்களா, நிஃப்டி. ஸோ பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 5000 மேலே கம்பெனி இருக்குது, ஏன்னா அதுதான் பழசு, ரொம்ப பழமை வாய்ந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி தான். ஸோ என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இதில் பார்த்திங்கன்னா 1000 மேலே கம்பெனிஸ் இருக்குது, 1000 மேலே கம்பெனிஸ் இருக்குது. பட் இது ரெண்டுத்துலேயுமே சரி, பிஎஸ்சிலையும் சரி என்எஸ்சிலையும் சரி, அந்த பாயிண்ட் வரும், நிஃப்டி வந்து இவ்வளோ ஏறிடுச்சு, சென்செக்ஸ் வந்து இவ்வளோ இறங்கிடுச்சு, ஸோ சென்செக்ஸ் வந்து இவ்வளோ ஏறிடுச்சு. ஸோ அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ரெண்டுத்துலையுமே பார்த்துங்க, பிஎஸ்சியில் வந்து 5000 மேலே கம்பெனிஸ் இருக்குது, என்எஸ்சியில் வந்து ஸோ 1000 மேலே கம்பெனிஸ் இருக்குது. பட் அப்படி இருந்துமே இவங்க கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் வந்து, ஸோ பிஎஸ்சியில் டாப் 30 கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 30 கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க. என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா டாப் 50, அதுதான் நிஃப்டி 50ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ டாப் 50 கம்பெனிஸ் எடுத்துப்பாங்க. அந்த கம்பெனி இன்றைக்கி எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு, எந்தளவுக்கு இறங்கியிருக்கு, ஸோ எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குது, எவ்வளோ பாயிண்ட் இறங்கியிருக்கு, ஸோ அதோட ஷேர் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ சேலாக இருக்குது, எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளோ லாஸில் போயிருக்கு அந்த கம்பெனி, எவ்வளோ கெயின் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் ஸோ நிஃப்டி ஏறும் இறங்கும். ஓகேங்களா, ஸோ 500 மேலே கம்பெனிஸ் இருக்குது, இதுலேயும் பார்த்திங்கன்னா 1000 மேலே கம்பெனிஸ் இருக்குது. பட் எல்லா கம்பெனிலாம் கணக்கெடுக்க மாட்டாங்க, நிஃப்டியிலேருந்து ஒரு 50 கம்பெனிஸும் சென்செக்ஸ்லேருந்து ஒரு 30 கம்பெனிஸும் எடுத்து அந்த 30 கம்பெனியில் அந்த 50 கம்பெனியில் எது 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 எவ்வளோ லாபம் இருக்குது, எவ்வளோ நஷ்டம் இருக்குதுன்னு பொறுத்து தான் அன்னையோட
நிஃப்டி பாயிண்ட்டு ஏறும், நிஃப்டி பாயிண்ட் இறங்கும், அன்னியோட சென்செக்ஸ் பாயிண்ட் ஏறும் இறங்கும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்மளுக்கு நியூஸில் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னியோட நிஃப்டி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி 53 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. ஸோ 17,266 பாயிண்ட் இருக்குது நிஃப்டி. ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 187 பாயிண்ட் வந்து ஏறி இருக்கு, 57,808 இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன இப்போ புரிய வைக்கிற வரைக்கும் ஈஸியாகவே சொல்லியிருக்கிறேன். இதில் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன, நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று வந்து பிஎஸ்சி. ஸோ என்எஸ்சினா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஓகேங்களா. ஸோ பிஎஸ்சி வந்து ஓல்டஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி வந்து லேட்டஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ என்எஸ்சியோட இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா நிஃப்டி, பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ். ஸோ என்எஸ்சியில் வந்து 50 கம்பெனிஸை எடுத்துப்பாங்க, அதை பொறுத்து தான் அதோட பாயிண்ட் வந்து ஏறும் இறங்கும். பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா டாப் 30 கம்பெனிஸை எடுத்துப்பாங்க, அதோட வேல்யூ பொறுத்து தான் அதோட இண்டெக்ஸ் வந்து ஏறும் இறங்கும், ஓகேங்களா. இதுதான் பிஎஸ்சினா என்ன, ஸோ இன்ன என்எஸ்சினா என்னன்ற ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டான பேசிக் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவும் இதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு பண்ணுறோம், இது ரெண்டுமே பேசிக்கான வீடியோஸ். இதை தவிர்த்தும் பங்கு சந்தையில் என்னென்ன டவுட் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன், உங்கள் கூட சேர்ந்து நானுமே கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் பங்கு சந்தையை வந்து. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.